சிவாஜி சார் அவரு கூடயும் வந்து நிறைய நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரி. மெமரியே இல்லைங்க, என் உயிரே அந்த மாதிரி தான். அவருக்கு பிடிச்சமான தங்கச்சியில் நான் ஒருத்தி. அவரோட முத முத ஒரு படம் பண்ணேன், கலட்டா கல்யாணம். அதுதான் என் ஃபஸ்ட்டு படம். அதில் வந்து மனோரமக்கா, நான், நாகேஷ், அண்ணன் கணேசன். இதில் என்னென்னா, நான் ஒரு நடிகை. நாகேஷார் மனோரமாக்காவை லவ் பண்ணுற மாதிரி சீன் அது இல்லையா? அப்போது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏதோ பண்ணுவாங்க. நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லுவேன். அம்மா கிடையாதுல்ல, நான் நாடகக்கார ஆக்ட் பண்ணுற ஒரு பொம்பளையே கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து ரிஹர்சல் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கணேசன், நான் எல்லாம் வந்து, நீ அங்கே இருந்து அப்படி வரியா? அப்படி வந்துட்டோன்னே அக்காவை, மனோரமாக்காவை அப்படி ஏற இறங்க பார்க்குறேன். அவங்க உங்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்படி ஏதோ சொல்லி கொடுத்தார். கணேசன்கிட்ட ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப பயம் வரும். ஏன்னா அவரே நடித்து காட்டுவாருங்க. இப்படி இங்கேருந்து வரணும் பாரு, நமக்கு இங்கேருந்து எதுவுமே வரமாட்டேங்குது. அப்புறம் எங்கேருந்து இங்கேருந்து வர்றது, அப்படி இங்கேருந்தே வரமாட்டேங்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பேன். அப்புறம் உடனே அவர் பண்ணுறதுல இத்தனை கூட நம்மளால் பண்ண முடியாது. அந்த நளினை அப்படி, அந்த பெண்கள் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி அழகாக அப்படி வந்து அப்படி பார்த்து அப்படி மேலேருந்து கீழே பார்த்துட்டு அப்படி போகணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாருங்க. நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து வந்தேன், அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணேன். அப்போ மனோரமாக்காவும் இருக்காங்களே, நான் அவங்க தானே என் காலில் விழுந்து கும்பிடுவேன், நான் அவங்க காலில் விழுந்து கும்பிடுவேன் ஆப்போசிட்டு. அப்போ ரிஹர்சல் பண்ணும்போது அது அக்கா வரல இல்லை, அப்புறம் தானே வந்தாங்க. அப்போ ரிஹர்சல் தானே, அம்மா ஏன் இப்படி சும்மா சும்மா இப்படி இப்போ பிசுனா எத்தனை பண்ணி நிற்கிறியா, ஐயா இந்த வேலை நம்மக்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு ஏதோ சத்தம் போட்டுட்ருப்பேன். சரி சரி இரு அம்மா, இவ்வளோ பண்ணுறேன், உனக்கு என்ன வேணுங்க? என்ன கேட்பேன் பிரமாதம்மா, பிஸ்கோத்து ஒரு சிங்கிள் சாயா கேட்பேன் அப்படின்னு. அன்னையிலேருந்துங்க என் பேர் சாயா தான். அவர் அண்ணன் இறந்த வரைக்கும் என்னை ஒரு நாள் கூட பார்வதின்னு கூப்பிட்டு நான் கேட்டதே இல்லை. அது சாயா எங்கே இருக்கா, அப்போ அந்த ஃப்ளோரில் இருக்காளா, இந்த ஃப்ளோரில் இருக்காளா அப்படி தான். என்னையும் காந்திமதி அக்காவையும் ரொம்ப பிடிக்கும், அதனால் எங்கே இருக்கா சாயா கூப்பிடு அப்படிம்பார். அப்புறம் அதை வந்து என்ன பண்ணார், ஒரு வாட்டி ஷூட்டிங் ஏவிஎம்மில் ஏழில் நான் இருக்கேன் ஏழாவது ஃப்ளோர்லையா என்னமோ, அக்கா இல்லை அன்றைக்கி, இவர் நாலாவது ஃப்ளோர்லேயே இருக்கா. அப்போ மேக்கப் பண்ணு யார்ப்பா அந்த ஃப்ளோரில் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படி. அங்கே வந்து இவங்க ஆட் பண்ணுறாங்க, இங்கே வந்து எஸ்என் பார்வதிக்கார், சாயா இருக்காளா வர சொல்ல அப்படிமாரு. உடனே நான் எப்படி போகிறது, இங்கேயும் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். லன்ச் டைமில் போனேன், போனோம் இப்படி யார் இறங்க பார்த்துட்டு கூப்பிட்டா வரமாட்டிங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்களும் நடிக்க வந்திருக்கோம்ல, நான் சில சமயம் அதான் கூட்டு தைரியம்னு சொல்கிறோம்ல, நான் உடனே நாங்களும் நடிக்க வந்திருக்கோம்ல. ஓ நடிக்க வந்திருக்கீங்களா, சரி சரி சரி, நடிச்சிட்டிங்களாம்மா, ஓகே அப்படிம்பாரு. அப்புறம் உனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு கொண்டு வந்துடுற சொல்லியிருக்கேன், ரூமுக்கு அமிச்சிடுறேன் சாப்பிடு அப்படி சொன்ன தெய்வம் அவரெல்லாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, கடைசியில் அவர் இறந்த அன்னைக்கு அக்கா போய் அழுகிறேன் நான், பிரபு தம்பியை கட்டி பிடிச்சி இமையுமே சாஞ்சிருச்சிடப்பா, இனிமேல் எனக்கு என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அக்கா அந்த இதில் பாருங்கள், அவங்களுக்கு என்னங்க தெரியும் என்னை பற்றி, அவங்க ஒய்ஃபுக்கு ஒன்று என்னை பார்த்துட்டு, இனிமேல் யார் உங்களை சாயான்னு கூப்பிடுவா, எவ்வளோ மெமரி பாருங்கள், அவங்க அந்த கூட்டத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் உன்னை இனிமேல் யார் சாயான்னு கூப்பிடுவான்னு நான் அப்படியே பெஸ்ட் ஆகிட்டேன். என்ன சொல்ல முடியும் சொல்லுமா அந்த நேரத்தில், எனக்கு ஒரே அழுக கவனே, சரி உட்காருங்க அமைதியாருங்கன்னு பிரபு தம்பி கட்டி பிடிச்சி என் லைஃப்பில் நான் சுடுகாட்டுக்குன்னு போனது அண்ணனுக்கு தான். கடைசி வரைக்கும் போனோமா, லேடிஸ்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் கடைசி வரைக்கும் அவர் எரிக்கிற வரைக்கும் இருந்துட்டு பார்த்துட்டு வந்தேன். என் ஆத்மா திருப்தி அது. அவரோடலாம் எப்பா எவ்வளோ படங்கள் பண்ணியாச்சு, எவ்வளோ சாப்பாடு அவர் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டாச்சு, அதனுடைய இதை வந்து தம்பி பிரபு தம்பி எனக்கு கொடுத்துச்சு. அவரோட முத்து எங்கள் சொத்து நிறைய படம் பண்ணியிருக்கேன், கும்பகர தங்கையா நிறைய படம் பண்ணியிருக்கேன். தம்பி கூட இன்றைக்கி அத்தேன்னு தான் சொல்லுவார். இப்போ கூட வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிங்க, ஒரு பாராட்டு விழா பண்ணாங்கன்னா, ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, அவர் ஒரு இது வச்சுருக்காங்க, அதில் வந்து வருஷத்தில் ஒரு அஞ்சு பேருக்கு அவங்க சம்மந்தமாக ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு இதை பாராட்டு விழா பண்ணி ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அப்போது எனக்கு ஒரு அஞ்சு பேர், ரெண்டு லேடிஸ், நானும் பாரதியம்மா விஷ்ணுவர்தன் ஒய்ஃப், அவங்க மூணு ஆம்பளைங்க, மூணு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் எனக்கு 50,000 ரூபா கொடுத்து, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சமான தங்கச்சி சாயா அத்தை, சாயா அத்தைன்னு தான் சொல்லணும், தம்பி என்னை என்னமோ சாயா அத்தை, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச, ஏன்னா சோறாக்கி போட்டிருக்கேன்,
என் கையால் அவருக்கு சோறாக்கி ஊட்டி விட்டுருக்கேன். இமயம் படத்தில் அவர் படத்துக்கு போகும்போது அங்கே வந்து வெஜிடேரியன் தான் பண்ணுவாங்க. என்வி கடை, அவர் என்வி பிரியர். அவர் நான் போகிற வரைக்கும் பட்னியாக இருந்திருக்காருமா, என்வி சாப்பிடாம இமயத்துக்கு நேபாள் போகிற வரைக்கும். அங்கே போனவொடனே இன்றைக்கி யார் வராங்க அப்படின்னா, எஸ் என் பார்வதி வருது, ஸ்ரீவித்யா வராங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் மீரா வராங்க, மூணு பேர் வர, அவ்வளோதான். அந்த இமயம் படத்துக்கு நான் போய் இறங்குற ஃப்ளைட்டை விட்டு இறங்கி ரூமுக்கு போய் 12 உள்ளே போகிறேன். இவர் வந்துட்டார், எங்கள் ஹோட்டலில் எங்கேயோ, இவர் ஹோட்டலில் எங்கேயோ, எங்கே இருக்கா சாயா, எங்கே இருக்கா அப்படின்னு வந்துட்டார். வந்துட்டோன்னே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். இந்த மனுஷன் மனசு இருக்கு பாருப்பா, நிமிஷ நேரத்தில் எதோ நினைக்க தோணுது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், எந்த படத்தில் என்ன பண்ணோம், எவ்வளோ புத்தி, எந்த படத்தில் என்ன பண்ணோம்னு பெட்டியை ரூமில் கூட வைக்கல, அப்படி போட்டால் தான் குடுகுடுன்னு ஓடியாந்தேன். அவர் அண்ணா வணங்கண்ணு காலில் வந்தாது, ஏன் இவ்வளோ லேட்டு சாயா அப்படின்னு. நான் ஓட்டுறேன் வண்டியை, ஃப்ளைட்டுக்காரன் ஓட்டுறேன், நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியுமா, 4 நாளாக நான் சாப்பிடல, ஐயோ இதையும் என்கிட்ட சொல்கிறாரு அப்படி. ஏன்னா என்னச்சு இவங்க ஆய்க்கலம்மா அந்த கம்பெனியில், இது ஒன்றுமே இல்லை அப்படின்னாரு. ஐயோ அப்படியாண்ணே, ஏன்னா அக்கா தான் வந்திருக்காங்களே, அக்கா எங்கேருந்து சமைப்பா ஹோட்டலில் அப்படின்னு, என்ன பண்ணுவியோ தெரியாது எனக்கு, உடனே சிக்கன் பண்ணி கொடு அப்படின்னாரு. இந்த நேரத்தில் 12 உடனே ராமதாஸ் கூப்பிட்டார் மேனேஜர், சாயாவை கூட்டிகிட்டு போ மார்க்கெட்டுக்கு, என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து நீ இது. மனுஷன் 1:30 சாப்பிட்ற மனுஷன் 3 சாப்பிட்டாருமா அன்னைக்கு அந்த ஒரு சிக்கனுக்காக. நான் போயிட்டு என்ன பண்ணேன், சிக்கன் ஒரு கோழி பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்குது, அதெல்லாம் 5 கிலோ இருக்கும் போல இருக்குது. அப்புறம் ராமதாஸ் இது ஒன்று வாங்கிக்கம்மா, நான் ஒரு ஐடியா பண்ணேன், பாவம் இவரை மாதிரி தான் லைட் மேன் அவங்கெல்லாம் பாவம், அவங்க எல்லாருக்கும் அந்த இது வேணும், அந்த வாசனை இருந்தால் அந்த தூக்கிறதுக்கு, இந்த லைட்டை தூக்கி சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது அப்படின்னு. இவங்க வந்து சாம்பார் வத்த குழம்பு இப்படி வச்சு போட்டிருக்காங்க, முட்டை கூட கிடையாது. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை ராமதாசன் வந்து நம்ம ஒரு 3 கோழியாக இருக்கு, 3 கோழி எதுக்குமா கணேசனுக்கு வேணாமா, அவர் இதுவே சாப்பிட மாட்டார் ஜாஸ்தி, இந்த பார் அவர் மட்டும் இல்லை வாயும் வயிறும், நம்ம டெக்னீஷியனுக்கெல்லாம் இருக்குது, பாவம் அவங்கெல்லாம் எங்கே போவோம், சமைக்கிறேன் அவங்களோட சேர்த்து சமைச்சிட்டு போகிறேன், என்ன எது நான் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்காது, தண்ணியோட தனியாக அதுவும் இருக்கட்டும், ஒரு வாசனை கிடைக்குமே அப்படின்னு. இல்லைம்மா கணக்கு காட்டணும் அதெல்லாம் கிடையாது, சமைச்சா நான் இப்படி சமைப்பேன், இல்லை சமைக்கலை நீங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிவிடுங்க, கணேசன்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. ஐயோ வேணாமா வம்பு வேணாமா அப்படி சொல்லிட்டு ஒரு 3 கோழியோ 4 கோழியோ கிட்டத்தட்ட 12 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேம்மா, ஒவ்வொரு கோழியும் 3 கிலோ இருக்கும், முன்னாங்க 12-15 கிலோ வாங்கி ஒரு இவ்வளோ பெரிய பக்கெட் இருக்கும், பறிச்சு கிச்சு இது பண்ணி அவர் மேக்கப் மேன் ராமசாமி நான் அப்படியே வெயிட் பண்ணுறேம்மா, டைம் ஆச்சுமா அண்ணன் கா, நான் பிறந்தாலும் அடுப்பு இறக்கணும்ல. அவர் அங்கேருந்து ப்ரொடியூசர் வந்துட்டார், ப்ரொடியூசருடைய அண்ண டைரக்டருடைய அண்ணன், அம்மா எஸ்என்பிம்மா, என்னெல்லாம் எஸ்என்பி தான் கூப்பிடுவாங்க, எஸ்என்பி சொல்லுங்கள் சார், என்ன இந்த பாருங்கோ இதெல்லாம் அதில் கலந்துடாது, அந்த பாத்திரத்தை எடுத்துடாது, அப்புறம் எந்த பாத்திரத்தில் சமைக்கிறதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. சரிங்க சரிங்க, வேறு எதில் சமைக்கிறது, அந்த ஹோட்டலுக்காரங்கிட்ட போய் இவ்வளோ பெரிய டபரா, இவ்வளோ பெரிய டபரா கேட்டு வாங்கி அவன் தான் கழுவியெல்லாம் கொடுத்தான் அந்த நேபாளக்காரன், எல்லாம் பண்ணிக்கின்னு இதை பண்ணிட்டு அவர் போயிட்டதுக்கப்புறம் கரண்டி இல்லை என்ன பண்ணுறது, எடு கரண்டியை, அந்த கரண்டியை எடுத்து ஜல்லிக்கரண்டியை எடுத்து பண்ணி மிக்சிலாம் கிடையாது, அப்புறம் அந்த தரையை கழுவிட்டு இந்த கல் தர, அந்த கல் கருங்கல் தர, அதை கழுவிட்டு அந்த அண்ணன் தான் இஞ்சி போட்டான் நான் நசுக்கி கொடுத்தேன், என்னமோ பண்ணிக்கினு குழம்பு பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், 3 கொடுத்தமிச்சம்மா. மற்றவங்களுக்கெல்லாம் விஜய் மகேந்திரன், தேங்காய் சீனிவாசன், அவன் அக்கா மனோரம் அக்கா எல்லோரும் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கேரியர் பண்ணி நைட்டுக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்க ரூமில் கொண்டு போய் வாசலில் வச்சாச்சு. நம்ம லைட்ஸ் மேனுங்க டெக்னீஷியன் அவங்களுக்கெல்லாம் பெரிய டபரால பெரிய ஹாலில் உட்காந்து சாப்பிட்றாங்க, நானே போய் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சாச்சு. சாயந்தரம் 7 வந்தானுங்க, எல்லாம் குளிச்சு குளிச்சு சாப்பிட்டுட்டு அவன் ஒரு டபுள் ரோலில் இருந்தான், எல்லாம் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டவொன்னே அவங்களுக்கு, ஐயோ அக்கா அக்காவுக்கு ஜே அக்காவுக்கு ஜேன்னு. இதை வந்து மறுநாள் அண்ணன் இங்கேருந்து அடுத்த ஊருக்கு போகிறோம், லைனாக போகுது வண்டி, ஒரு இடத்துல வந்து பிரேக் டவுன் அப்படின்னு நின்று போச்சு. அப்புறம் இறங்கி கணேசன் இறங்கி அங்கேருந்து குறை, ஏ சாயா சிக்கன் சூப்பர்டி அப்படிங்கிறாரு. போதுமுண்ணே அது வேறு என்ன வார்த்தை போயணும், என் வாழ்க்கையில் என்ன வேணும். அப்புறம் அவருக்கு அங்கேயே சாப்பிட ஆரம்பித்தார், முட்டையை உரித்து ஊட்டி விட்டு அவருக்கு. அதனால் அவர் குடும்பத்தில் நான் ஒருத்தி, அத்தங்கச்சி அவருக்கு, அவருக்கு கூட பிறந்த தங்கச்சி இருந்து எப்படி செஞ்சுருப்பாங்களோ என்ன தெரியாது, எனக்கு என் அண்ணனுக்கு, என் கூட பிறந்த அண்ணனுக்கு பண்ண மாதிரி பண்ண, அவர் எனக்கு நடிப்புக்கு தெய்வம், கூட பிறந்த பிறப்பு.
நடிகர் திலகம் திரைப்படங்களில் வாய்ப்பு கிடைக்கும் வரை சோம்பேறியாக இருந்ததில்லை. தொடர்ந்து நாடகங்களில் நடித்துக் கொண்டே இருந்தார். நாடக வாய்ப்பில்லாத காலத்திலும் சும்மா வெட்டியாக இருந்ததில்லை. உண்ண உணவு இல்லாத போதும் நடிப்பு பயிற்சியை விட்டுவிடவில்லை. ஏதாவது நாடகங்கள் சம்பந்தமான பயிற்சியில் நேரத்தை செலவிடுவார். தொடர்ந்து முழு ஈடுபாட்டுடனும் முயற்சியுடனும் இருந்த காரணத்தால் மட்டும்தான் அவரால் எல்லோரை விடவும் சிறந்த நடிகராகவும் முதல் படத்திலே கதாநாயகனாக சாதனை படைக்கவும் முடிந்தது. நடிகர் திலகத்தின் முதல் படம் செய்த சாதனையை அவரோடு போட்டி போட்ட எவராலும் அவர்களது வாழ்நாளிலேயே நெருங்கி பார்க்கவே முடியவில்லை. சாதனைகள் படைத்ததோடு மட்டுமல்லாது அவரை பார்த்து மற்ற நடிகர்களும் இனிமேலாவது ஏதாவது செய்தே தீர வேண்டும், இல்லாவிட்டால் காணாமல் போய்விடுவோம் என பயத்தில் முயற்சி செய்யத் தொடங்கினார்கள். பலருக்கு தூண்டுகோலாக விளங்கினார். தூக்கத்திலிருந்த பலரை விழித்தெழ வைத்தார். முயற்சி செய்யாது சோம்பேறிகளாக இருந்து பலர் தங்கள் நடிப்பு திறமையை வளர்ப்பதை விட்டு தங்கபஸ்பம் சாப்பிட்டு உடம்பை வளர்த்தார்கள். கிடைத்த பணத்தில் தின்பதிலேயே அதிக கவனம் செலுத்தினார். தங்களது உடலமைப்பை பார்த்து பல படங்களில் வாய்ப்புகள் தேடிவரும் என நம்பியிருந்தார்கள். நடிப்பே வரவில்லை, உடல் மட்டும் கட்டுக்கோப்பாக இருந்து என்ன பலன்? திறமைகள் இல்லாத காரணத்தால் அவர்களால் நடிகர் திலகத்தைப் போல் ஒரே நாளில் வெற்றி கொள்ள முடியவில்லை. அப்படியான சோம்பேறிகளுக்கு எவரும் வாய்ப்பு கொடுக்க தயாராகவில்லை. பல படங்களில் சிறு வேடங்களில் நடித்து பின் ஓரளவு தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கை வந்தபின்தான் கதாநாயகனாக நடிக்க முடிந்தது. கதாநாயகனாகிவிட்டால் அத்தோடு முடிந்துவிட்டதா? வெற்றி பெற வேண்டாமா? நடித்த படங்களும் நடிகர் திலகம் முதல் படத்தில் அடைந்த வெற்றிக்கு கிட்ட நெருங்கவே முடியவில்லை. பல நடிகர்கள் கதாநாயகனாக நடித்த போதும் நடிகர் திலகம் போல் தொடர்ந்து வேகமாக வளர முடியவில்லை. பலர் நடிகர் திலகம் பாணி வேறு, எனது பாணி வேறு என தந்திரமாக ஏதாவது சொல்வதும் மறைமுகமாக நடிகர் திலகத்தின் படங்களில் வருவதை பார்த்து அதன்பின் தாங்கள் அதையே மாற்றி நடித்து பேர் வாங்கினார்கள். எவராலும் சொந்தமாக புதுமைகளை கையாள முடியவில்லை. நடிகர் திலகத்தை நம்பியே தமிழ் சினிமா வளரத் தொடங்கியது. நடிகர் திலகத்தின் ஆடை அலங்காரம், சிகையலங்காரம் போன்ற பலவித விடயங்களை காப்பியடித்தார்கள். சொந்தமாக நடிப்பதென்றால் கொஞ்சமாவது திறமை இருக்க வேண்டும். நடிகர் திலகத்தின் புதிய ஆடை அலங்காரத்தின் போட்டோக்களை திருடி கையும் களவுமாக அகப்பட்டவர்களும் உண்டு.